ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதிபா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவாட்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். கருவாட்டு குழம்புக்கு அரைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு, கிட்டத்தட்ட ஒரு 10-லிருந்து 15 பல் பூண்டு, அது கூடவே 2 சின்ன பழுத்த தக்காளி பழம் எடுத்திருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 2 முழு பூண்டை உரித்து வச்சுருக்கிறேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், இதை மூணையும் மிக்சியில் மீடியமாக லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மண் சட்டியில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதில் கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் வச்சுருக்கிற பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே போடாமல் 2-2 கீறி போட்டிருக்கேன். இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். கருவாடு வந்து நீங்கள் எந்த கருவாடுனாலும் எடுத்துக்கலாம். கருவாடை நல்லா வெந்நீரில் கழுவணும், 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த கருவாடோட கெட்ட ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ அதே மாதிரி கழுவி எடுத்தாச்சு. புளியை கரைச்சி வச்சாச்சு. 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் பொடி, அதாவது சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணுற பொடி வந்து 2 ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், இவ்வளவும் சேர்த்துருக்கேன். இதை புளியில் சேர்த்து கரைச்சிக்க போகிறேன். மிளகாய் பொடி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து இதில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டை 1-2 அரைச்சனால அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடில் அதிகமாக உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து குழம்பில் கொஞ்சம் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. தேவைன்னா நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளித்தண்ணியை வந்து குழம்பில் விட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். குழம்பு வந்து இப்போது பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா வந்து நம்ம இதில் வந்து கருவாடை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கணும். கொதித்து கொஞ்சமாக பச்சை வாசனை போய் நல்லா வத்தி வரணும் குழம்பு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போது நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அது கூடவே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்தரிக்காய் இதெல்லாம் கூட போட்டு செய்கிறாங்க. நான் வந்து எந்த காயும் போடாமல் இன்றைக்கி வெறுமனே கருவாட்டு குழம்பு வைக்கிறேன். இப்போ நல்லா குழம்பு வத்தி வந்துருச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த காரப்பொடி கருவாடை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து காரப்பொடி கருவாடு சேர்த்துருக்கேன். இது வந்து சளி இருமலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவாடு போட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா கருவாடு வெந்திருக்கும். இந்த குழம்பு எடுத்து காமிக்கிறேன். நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் கருவாட்டு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாட்டு குழம்பை நீங்கள் 1 வாரம் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக பழைய சாதமும் கருவாட்டு குழம்பும் வச்சு சாப்பிட்றது நல்ல காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் உளுந்தம்பருப்பு சாதமும் கருவாட்டு குழம்பும் வச்சு சாப்பிட்றது தான் வழக்கம். தீபாவளிக்கு கூட உளுந்தம்பருப்பு சாதம், கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இந்த உளுந்தம்பருப்பு சாதத்தோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.